ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தனுஷோடைய இயக்கத்தில் அவரோட நடிப்பில் அதோடு சேர்ந்து இன்னும் பல நடிச்சிருக்காங்க. நம்ம துஷாரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ், ராம், அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன், சந்தீப் ருஷன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவனோடு சேர்ந்து இந்த க்ரூவோட நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லோரும் தெரிஞ்சிருக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ராயன் படத்துடைய ட்ரெய்லர் தான். ஸோ இதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதான வீல்ஸ்க்கு படம் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது என்ன ஒரு ஸ்டோரி லைன்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தோடைய பாடல்கள் மட்டும் நாங்கள் முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி நிமிஷங்கள் இருக்க போகுது, எக்ஸைட்டிங் எலிமெண்ட்ஸ், மியூசிக், பிஜிஎம், வாட் எவர் என்னன்றதெல்லாம் தெரியல. ஸோ நீங்கள் வாங்க கூட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக மற்ற இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து பேசிக்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் ரெடியா இருக்கேன், ஹியர் வி கோ. ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனா ஆபத்தான மிருகம் ஓனாய். ஒருத்த நின்னா சிங்கம் ஓனாயை அடிச்சிடும். ஆனால் ஓனாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. போய் என்ன சொன்ன, தப்புனு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே, நீதானே நடலாவும் கூட நானே. 26th July ரிலீஸ். அண்ட் கிரெடிட்ஸ் ஃபார் சம் மியூசிக், சாரி, அண்ட் சம் பிக்சர்ஸ். இது அந்த பாட்டு கேட்டேன் சம் மியூசிக் இதுக்கு போயிட்டேன். லைக் பார்த்து முடிச்சிட்டோம். எங்கே அந்த ஆரம்பிக்கும் தெரியல, பிகாஸ் எனக்கு அந்த 1:30-35 ஸ்கூலில் வந்த அந்த ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ், என்ன காட்ட முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு. நேரம் சொன்ன பிஜிஎம் தான் வேறு லெவலுக்கு இருக்குது, பிகாஸ் அந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. யார் ஏரமன் சார் வந்து அவுட் ஆயிட்டு, அவர் வந்து பழைய மாதிரி மியூசிக் பண்ண மாட்டேட்டான்னு அதனால, பட் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பண்ணுறது இன்னும் சஸ்டெயின் பண்ணிக்கிறது அந்த ஏரமன் சார் தான். அண்ட் சச் அன் அமேசிங் மியூசிக், மியூசிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காரு. அந்த பிஜிஎம் நல்லா இருக்கு. அண்ட் தனுஷோடைய கேரக்டராக இருக்கும், செல்வராகவன், இவங்க எல்லாரும் அப்படியே என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து இந்த ட்ரெய்லருடைய ஆரம்ப கட்டத்துலேருந்து ரத்த கலவை, சண்டை, இதே மாதிரி தான் ஃபுல் ஆஃப் ஒரு பிளட் ஸ்டெயின்ட் ஒரு ட்ரெய்லராக தான் நான் பார்த்தேன். அண்ட் தனுஷோடைய கேரக்டர் சொல்லியாவது, பிகாஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ரீசெண்டாக வந்து எல்லா படங்களையும் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே இல்லை, கேரக்டர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாறிக்கிட்டே இருக்குது, அந்த கதைக்கேற்ற மாதிரி அவருடைய கெட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மேக்ஸிமம் கொடுப்பார். ஸோ இந்த படத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் துஷார விஜயன் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரை வித். அவங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இதை நினைக்கிறேன் அண்ணே அண்ட் அண்ணே தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரோலில் வர சில விஷயங்கள்னால, சில விஷயங்கள்லாம் லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த ட்ரெய்லரோட அமைப்பே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பிகாஸ் பிளட் சைன்ஸ் அப்படி இருக்கா, குடும்பத்துக்கு ரிலேட் பண்ண மாதிரி தான் இருக்கா. நான் அவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ஒரு சில க்ரைம்ஸ் மேபி அவங்க குடும்பத்தோடைய ஒரு இதுக்காக பண்ணியிருக்கலாம் அப்படி தான் எனக்கு தோணுது. அம்மா அப்பா இறந்து, ஸோ நிறைய க்ளூஸ் இந்த இதில் வந்து கொடுத்துல ஒரு ட்ரெய்லரே கொஞ்சம் ஓரளவு நமக்கு புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு புரிஞ்ச விஷயம் மட்டும் தான் இதை தாண்டி வந்து நான் அனலைஸ் பண்ண முடியல. எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் தான், எந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த ட்ரெய்லர் இப்படி தான் இருக்குது, இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது நாங்கள் முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் ட்ரெய்லர் நெவர் டிசைட்ஸ் த ஃபில்ம், லைக் அண்டில் அண்ட் அன்லஸ் நீங்கள் போய்ட்டு பார்க்க வரைக்கும் இன் தியேட்டர்ஸ்.
ஸோ சம்டைம்ஸ் நிறையாவே நானுமே பார்த்துருக்கேன் நிறைய ட்ரெய்லர்ஸை பார்த்து அந்த படம் நல்லா இருக்காம நிறைய இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சந்திரமுகி 2 தான் அண்ட் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதர் தேன் தட் நாங்கள் வந்து இந்த படத்துகளுக்கு வரலாம். அண்ட் என்ன சொல்ல போனால் இந்த பிஜிஎம் தான் ஏறமச்சதுக்கு ஃபுல் க்ரெடிட் நான் கொடுப்பேன் அண்ட் தனுஷ். அதை தாண்டி லைக் என்ன சொல்கிறது இந்த ஓவரால் ட்ரெய்லருக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் த ட்ரெய்லர். இந்த படத்தை வந்து 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டரில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு பாருங்கள். அண்ட் நானுமே டைம் இருந்தால் பார்ப்பேன். இன்னும் இந்தியன் 2 எதுவுமே நான் பார்க்கல. ஸோ இந்த படத்துக்கு போக வாய்ப்பில்லை, பட் போ நீங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும் நிறைய பேர் இருப்பீங்கள. ஸோ எல்லாருமே கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க படத்துடைய இது எப்படி இருக்குது என்ன மாதிரின்றதை. ஸோ இந்த ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கா ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும். அந்த தனுஷோட ஃபேன்ஸ் அதுவும் D50 50வது படம் இல்லை. ஸோ நிறைய கருத்துக்கள் இருக்கும், என்ன கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் படமாக இருக்க போது மாதிரி தனுஷ்க அண்ட் ஏர் மன்சரோட கொலாபரேஷன் வேறு. ஸோ ஆஃப்டர் 3-4 ஃபிலிம்ஸ் இவன் பண்ணுறாங்க, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி பெஸ்ட். ஸோ என்னோட கருத்துக்களை சொல்லிட்டேன். யா இத்தோட இந்த வீடியோ படம் முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றி ஆச்சு பேசணும் வந்தால் அதை கீழே கமெண்ட் சொல்லிவிட்டுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் கூடிய விரைவில் பல வீடியோஸ் வரும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் இல்லை, நீங்கள் எல்லாம் தான் இன்னும் ஃபார்வர்ட் நான் வந்து கொண்டு போகலாம் என்னுடைய கண்டென்ட்டை. ஸோ எஸ் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து எந்த வீடியோ நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு பற்றி ஆச்சு பேசணும் வந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புத்தம் புதிய வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் Simply Hari. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.